இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்ததினால் அவருடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கர்த்தர் இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லும் எனக்காகவே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தருவாரே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. தேவனே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதித்தீரே. சொல்லுவோம், ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதித்தீரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும்
சுகமாக தருபவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஹல்லேலூயா இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நாம் பாடுவோம் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் தடைகள் விலகிடும் நுகங்கள் யாவும் முறிந்து விடும் ஹல்லேலூயா தேவ ஆவியினால இப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் ஹல்லேலூயா உற்சாகமாய் நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஆண்டவராலே முடியாத காரியம் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமென் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமென் உச்சமாய் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி நாம் சேர்ந்து ஆமென் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை உச்சமாய் நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம் விசுவாசத்தோடு சந்தோஷமாய் சேர்ந்து பாடுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் ஆமென் ஹல்லேலூயா Oh,
எல்லாம் ஆகும் ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உச்சமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் ஆமென் ஹalleluya மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை இந்த பாடலை நாம் உச்சமாய் நாம் சேர்ந்து பாடுவோம் ஆமென் விசுவாசத்தோட பாடுவோம் ஆமென் இயேசு கிறிஸ்து அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து ஆமென் விசுவாசத்தோட நாம் சேர்ந்து பாடுவோம் ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் சேர்ந்து பாடுவோம் நீர் பாடு அனுபவித்தீர் எங்களை போல ஆண்டவரே இயேசுவே நீர் சோதனை கடந்து வந்தீர் ஆண்டவரே
Glory, hallelujah. Engle kode vishey ani vallavura irukre. Glory, riya kadarra bashabaraba. Glory, umai nangal aradhikram. Hallelujah, hallelujah. Irukre edathile nam aandavurai aaradhikkum bolu aandavar andha edathile herangi varugira. Glory, en naamathai prasthavaduthu indha sthanathilum naan herangi varuven endra aandavar sollirukkar. Indha konga veedugalile neenga aandavurai aaradhikkum bolu aandavar ange herangi varugirar. Aandavar ungalai aashirvadippadharkaga உங்களுடைய ஆராதனையிலே பிரியமுள்ளவராய் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கி வருகிறார். உண்மையாய் க்ளோரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் ஆராதவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையில் உண்மை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தை கேட்பவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹூரே ஹல்லேலூயா 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 ஹூரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை மாட்சிமை புகழ்ச்சி எல்லாம் உமக்குரியது ஆண்டவரே. ஹூரே ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஹூரே ஹல்லேலூயா 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 ஹூரே ஹல்லேலூயா. உம்மை வியார்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹூரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சின்னத்தை எனக்கு என்று ஏற்படுத்தி இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்களே. ஹல்லேலூயா. ஏதோ நம் ஆலயத்துக்கு வருகிற சமயத்துல மாற்றம் அவருடைய துதியை சொல்லுகிறதல்ல, இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லா இடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எல்லாரும் அவங்களுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது ஆண்டவரை சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்தி முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு மனதோடு உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உங்க முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் காணப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவே இயேசுப்பா, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா இன்றைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா எங்க பக்கத்தில் இருக்கிறீங்க, ஜெபத்தை கேட்கிறீங்க, ஆராதனை நீங்க பார்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, இங்க மாத்திரம் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. எங்க வீட்டில் நீர் இருக்கிறேன், நாமம் மகிமைப்படட்டும், நீர் உயர்த்தப்படுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் இந்த பெரிய கிருபையை நமக்கு தந்தாரே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாம் அதை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என்ன நடந்தாலும் பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாது. ஆமென்.
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. என்ன வந்தாலும் நீ கலங்காதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பது நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற பதத்தை நான் வாசித்த பொழுது தொடப்பட்டேன். ஆகவே அதை நான் தேடினேன். கர்த்தர் இன்னும் என்னென்னலாம் சொல்லுகிறார், நிறைய கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைகள் வேதத்திலிருந்து படித்தேன். நம்முடைய பிரயோஜனத்துக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:28. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:28. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்தா போதும் இல்லை. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நீ பயப்படாத. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெரிய பாக்கியம், சிலாக்கியம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்று சொல்வது ஓ பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம் என்று நாம் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15:19-20. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15:19-20. இதே நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை நான் திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய். ஆமென். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து புத்தி தெளிர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய பகுதி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சரிப்படுத்த வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய பகுதியை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவார். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கும் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பார். ஆகவே நாம் திரும்ப வேண்டிய பகுதிகளில் திரும்புவோம். ஆண்டவரை விட்டு ஓடி போய்விட்டோம். ஆண்டவரை மறந்து வாழ்ந்து விட்டோம். ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உணர்ந்து நீ திரும்பினால் நான் திரும்ப உன்னை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:16. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:16. நீ அழாதபடிக்கு
உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ அழாத, நீ கண்ணீர் விடாத என்று கர்த்தர் சொல்றார். உன் கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டு. நீ செய்கிறதை யாருமே பார்க்கல, நீ நினைக்கிற, நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா உன்னுடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டு. வீணா அழாத, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்காக செய்கிற கிரியைகள், நாம் மற்றவர்களுக்காக செய்கிற கிரியைகள், ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. இந்த சிறியர்கள் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கான பலனை அடைவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, வீணாய் நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:10. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:10. சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் நம்முடைய நடுவிலேயே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் யாத்திராகமத்தில் 25 சொல்லுகிறார். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். தேவன் நம்முடைய நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். 2-3 என் நாமத்தினால எங்கே ஒருமித்து குடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய நடுவே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே அவர் நடுவே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவருக்காக உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேண்டும். ஆகவே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ணத்தக்கதாக ஒரு பரிசுத்த ஒரு நிலைமையை, ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் காத்து நடவுங்கள். ஆண்டவர் உங்கள் நடுவே வாசம் பண்ணவே விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. இன்னொரு வசனத்தையும் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:17. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவே வாசம் பண்ணுகிறார். ஆகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை குறித்து நீ கவலைப்படாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகவே நீ அதை தைரியமாக விசுவாசி. இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதா, உனக்கு விரோதமாக பல தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா, கூட்டம் கூடி கொண்டிருக்கிறார்களா, பயப்படாது. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக இருக்கிறார். பயப்படாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சாக்கியம், எவ்வளோ ஆசீர்வாதமான அனுபவம் தெரியுமா. ஆகவே கர்த்தருக்குள்ளே, அவருடைய சட்டைகளுக்குள்ளே நாம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில்
நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பும் ஆசீர்வாதமுமா இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 9 வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமா, கர்த்தர் சொல்றாரு பிரசவத்தை தடுப்பேனோ. பெற செய்கிறவர், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நிச்சயமா உன் பிரசவத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நல்ல ஒரு குழந்தையை கர்த்தர் உனக்கு தருவார். கலங்காதே, பயப்படாதே. ஆமேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தின ஆண்டவர் உன்னை நடத்துவார். விசுவாசத்தோடு இரு. வீணான பயங்கள் உனக்கு தேவையில்லை, வீணான கலக்கங்கள் உனக்கு தேவையில்லை. பெறச் செய்கிறவராகிய தேவன் ஆமேன் நிச்சயமாய் உனக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் இந்த அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே கலங்காமல் தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39 அதிகாரம் 18 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39 அதிகாரம் 18 வசனம் படிங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, உன்னை நிச்சயமா விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். எந்த இக்கட்டின் பாதையில, எந்த நெருக்கத்தின் பாதையில நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. கர்த்தர் சொல்றாரு உன்னை நிச்சயமா விடுவிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியின் பிடியில, வியாதியின் கொடுமையில நீ தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது, உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். விடுவிக்கிற ஆண்டவர் நோக்கி பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உன்னுடைய ஆபத்தான காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இந்த ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்ய இந்த ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமா விடுவிப்பேன் சொல்றார். அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார், ஆண்டவரே நிச்சயமா விடுவிப்பேன்னு சொன்னீங்களே என்ன விடுவீங்கப்பா அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களை விடுவிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா அவர் உங்களை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனம். எரேமியா 4 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமா, நீ திரும்பினா நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். உன் அருவறுப்புகளெல்லாம் அகற்றிவிடு இஸ்ரவேலே, நீ திரும்பு. உன் அருவறுப்புகளையெல்லாம் என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. அப்படி இருந்தா நீ அலைந்து திரிவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நம்மை பொறுத்து இருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்தில் திரும்புகிறோமோ அவ்வளவு தூரம் நிம்மதியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் விடுதலையும் வெற்றியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்முடைய அருவறுப்புகளை அவருடைய பார்வையிலிருந்து அகற்றி விடுவோம். அலைந்து திரியாமல் அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு உற்சாகமூட்டுகிறதாகவும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது. ஆண்டவருக்கே மகிமை. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம்
ஆறாவது வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் படிங்க. அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உன் சொந்த பலத்தில் நிறைய நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். பராக்கிரங்கள் போதாது. அவருடைய ஆவி, அவருடைய ஆவியினால எல்லாவற்றையும் எளிமையாக செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே உன்னுடைய பலத்தை நம்பாதே. சில பராக்கிரமங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த பலத்தை நம்பாத. கர்த்தருடைய ஆவியினால, கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்திரு. ஆமென். தேவனின் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிறைந்திருங்கள். அநேக சாதனைகளை படைக்கிற சகல நுகத்தையும் முறிக்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். ஆமென். அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருங்கள். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெறாமல் நீங்கள் அப்படியே நாட்களை கடத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவரை என்னையும் அபிஷேகம்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களையும் பரிசுத்தாவியானவரால் நிரப்புவார். நீங்களும் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக சாதனை படைக்கிறவர்களாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக சாதனை படைக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை படிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கோல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். ஒவ்வொருத்தரையும் பார்த்து திடன்கொள்ளு சொல்றார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். என்னவா இருந்தாலும் கர்த்தருடைய வேலை தடைபடக்கூடாது. ஆகவே வேலையை நடத்தி கொண்டே இருக்க காரணம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேலையை எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது. ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பயப்படாதே. நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ திடன் கொண்டு ஆண்டவர் உனக்கு கொடுத்த வேலை, எந்த வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த வேலையை தைரியமாய் செய். காரணம் கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உனக்கு சொல்லி உனக்கு கொடுத்த வேலையை தைரியமாய் செய். திடன் கொண்டு ஆண்டவருடைய வேலையை, உன்னுடைய வேலையே செய்துட்டு ஓடிட்டு இருக்காத. ஆண்டோடைய வேலை, ஆண்டோடைய காரியமா யார் போவார்? ஆமேன். ஆகவே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரேன் கேளு. ஆண்டவர் உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக போ. ஆண்டவருக்காக சாதனை படைக்கணும். உன்னுடைய சொந்த பலத்தினால முடியாது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால நீ ஆண்டவருக்காக சாதனை படைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராயிருக்கிறார். தைரியமாய் திடன் கொண்டு ஆண்டவருடைய வேலையை உற்சாகமாய் செய்யுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்களை நாம் படிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் படிங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தருடைய வேலையை நடத்தும் போது எதுக்கும் கவலைப்படாது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்றார். அதெல்லாம் கர்த்தர் உனக்கு சப்ளை பண்ணுவார். நீ மாத்திரம் ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டே இரு. அல்லேலூயா. இந்த பிந்தின ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டே இரு. அவர்கள் அந்த பிந்தின அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த பிந்தின ஆலயத்தில் மகிமை பெரிதாயிருக்கும். ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். காரணம், அதுக்கு மேலே இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய வீட்டில் சமாதானம் இருக்கும். ஆமேன். ஆகவே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேற எந்த காரியத்தை குறித்து சிந்திக்காமல் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்கச் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6:17-18 நாம் படிப்போம். 2 கொரிந்தியர் 6:17-18 படிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆமென் என்று கர்த்தர் சொல். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்றார். பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஆமென். அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் வாழுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாய் இருப்பார் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களை என் குமாரரும் குமார்த்திகளுமாய் நான் வைத்துக் கொள்வேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு கூடவே இருக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17 படிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாய்ச்சிக்கிறது போல நான் அவர்களை கடாய்ச்சிப்பேன். ஆமென். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய சம்பத்து. இந்த கடைசி நாளில் அவருடைய சம்பத்தை அவருக்காக சேர்த்து கொள்வார். அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுவரைக்கும் அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கும் நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாக. ஆமென். நாம் அவருக்குள்ளே முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற 4 அதே மல்கியால 4:1-2 படியுங்கள். மல்கியா 4:1-2. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரங்கள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கோப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பயங்கரமா இருக்கும் வரப்போகிற நாள். கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அந்த நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் பயங்கரமாக இருக்கும். அடுத்த வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும்
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த அதின் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியில் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும் பொழுது ஆரோக்கியம் அடைந்து தொடர்ந்து கர்த்தருடைய வேலைகளில் ஈடுபட்டு வளர்ந்து கொண்டே இருப்போம். நீங்கள் வளருவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வளர்ந்து கொண்டே இருப்போம். அதுக்கு பிறகு ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்க்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல கர்த்தருக்குள்ளே வளர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருக்காக வாழ்வோம், வளர்வோம். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். இனி என்ன வந்தாலும் நீ வீணாய் கலங்காதே, கவலைப்படாதே, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமே நடத்துவார் என்று தைரியமாக உன் வாயில உன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் அவர் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே பலனடைந்து முன்னேறி கொண்டே இரு, வளர்ந்து கொண்டே இரு. ஏற்ற வேளையில் ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் பொழுது சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து போக கர்த்தர் இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தருவார். தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு அருமையான வாக்குத்த வசனங்களை சொல்லியிருக்கிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீங்க, எங்களை நடத்துகிறீங்க. ஆண்டவரே, எங்களை போஷிக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துகிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் நடத்துகிற பாதையில் நாங்கள் தைரியமாக முன்னோக்கி போக எங்களுக்கு கிருபை தாரும். உமக்குள்ளே பலனடைந்தவர்களாய் நாங்கள் உமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க கிருபை தாரும். நீர் உம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் நீர் எங்களை சேர்த்து கொள்ள வரும் பொழுது சந்தோஷமாக ஆமேன் வாரும் இயேசுவே என்று சொல்லி சந்தோஷமாக உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். வீணான பயங்களின் எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் அதிகமாகட்டும். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையாக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208.
மற்றும் 044 2248 5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.